எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் பண்ணுறாரு. அந்த விவசாயத்தில் வர பணத்தை வச்சு குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, குடும்ப செலவுகளை சமாளிக்கவே முடியல, மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. நாம் வேலைக்கு போனால் ஏதோ அதில் ஒரு வருமானம் வரும், குடும்ப செலவுகளையும் சமாளிக்கலாம், கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவருக்கும் உதவியாக இருக்கும், நம்ம குடும்பத்தையும் நல்லபடியாக நடத்தலாம். சரி, அவர் வருத்தம் கேட்டு பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏங்க இங்கே வாங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்கே வந்து உக்காருங்க. என்ன விஷயம் சொல்லுமா? நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏமா அந்த திடீர் முடிவு? நம்ம குடும்பமும் பெரிய குடும்பம், நம்ம தாத்தா பாட்டி, நான், நீங்கள், நம்ம பிள்ளைங்க, குடும்பம் பெருசாகிட்டே போகுது இல்லைங்க. செலவு பத்த மாட்டேங்குதுங்க, நீங்கள் கொடுக்குற வருமானம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குதுங்க. நான் வேலைக்கு போனேன்னா அதில் கொஞ்சம் வருமானம் வருங்க, நம்ம குடும்பத்துக்கும் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க, மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஆமாம்மா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கு. சரிம்மா, உனக்கு விருப்பம்னா நீ வேலைக்கு போகலாமா. சரிங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. என்னம்மா பயம்? இல்லைங்க, நான் வேலைக்கு போனேன்னா அக்கம் பக்கத்துலலாம் எல்லாம் தப்பாக பேசுவாங்களோ இல்லை தப்பாக நினைப்பாங்களோ வந்து பயமாக இருக்குங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குமா. அடுத்தவங்க உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறது கிடையாது. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க வந்து உதவி பண்ண போகிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு ஏன் யோசனை பண்ணுற, ஏன் பயப்படுற? உனக்கு விருப்பம் இருந்தா துணிஞ்சு வேலைக்கு போயிட்டு வா. பெண்களால் எதையும் சாதிக்க முடியும், வெற்றி நிச்சயம். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. இனிவேல் நான் துணிஞ்சு வேலைக்கு போயிட்டு வருவாங்க.